அனைவருக்கும் வணக்கம். நாம் அறிந்திராத ஏராளமான வித்தியாசமான இடங்கள் நம்முடைய உலகில் உள்ளன. அப்படி மிகவும் வித்தியாசமான ஒரு சுற்றுலா தலத்தை பற்றி பார்ப்போம். ஐஸ்லாந்தை எரிமலைகளின் நிலம் என்றே நாம் சொல்லலாம். ஐஸ்லாந்தின் தெற்கு கடற்கரையில் ஒரு தீவு கூட்டமான வெஸ்ட் மன்னேஜார், அதாவது வெஸ்ட்மேன் தீவுகளை விட எரிமலைகளின் வித்தியாசமான தாக்கம் வேறு எங்கும் தெளிவாக தெரியவில்லை. இங்கே பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்த எரிமலை வெடிப்புகள் கடல் பாறைகளை உருவாக்கியுள்ளது. அவை கிட்டத்தட்ட விசித்திர கதைகளில் வரும் உருவங்களைப் போல இருக்கிறது. கண்களை கவரும் இந்த மர்ம உருவ அமைப்புகளில் ஒரு உருவம் தனித்து நிற்கிறது. ஹெய்மேயில் எரிமலை உருவாக்கிய கடற்கரையின் ஒரு பகுதி ஒரு பெரிய யானை கடலில் தண்ணீரில் நின்று கொண்டிருப்பது போல இருக்கிறது. இந்த பாறையில் தெரியும் யானை உருவத்தை மனிதர்கள் வடிவமைத்திருக்கலாம் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. யானையின் யதார்த்தமான தோற்றம் உண்மையான யானையைப் போலவே சரியாகவும் சாம்பல் நிறமாகவும் யானையின் தோலை போன்ற நிறத்துடன் இருப்பதால் இன்னும் நாம் நம்பக்கூடிய விதத்தில் உள்ளது. இது ஐஸ்லாந்தின் தென் கடற்கரையிலிருந்து சுமார் 7.4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஹெய்மேயில் யானை மற்றும் பிற பாறை அமைப்புகள் எல்ட்பெல் எரிமலை வெடிப்பின் மூலமாக வந்துள்ளன. இந்த எரிமலை பல முறை தொடர்ந்து வெடித்துள்ளது. சமீப காலத்திலும் இந்த எரிமலை வெடித்துள்ளது. 1973 ஏற்பட்ட ஒரு எரிமலை வெடிப்பு தீவில் கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்தியது. இந்த வெஸ்ட்மேன் தீவுகள் போன்ற 15 தீவுகள் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட எரிமலை வெடிப்பினால் உருவாகியுள்ளது. இதில் சுமார் 13 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள மிகப்பெரிய தீவுகளில் ஒன்று ஹெய்மே. இது மக்கள் வாழ்ந்த தீவுகளில் ஒன்றாகவும் இருந்துள்ளது. இங்குதான் யானை பாறை உள்ளது. இந்த தீவில் காணக்கூடிய பல அற்புதமான அம்சங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது. இங்கு ஒரு விமான நிலையம் மற்றும் ஐஸ்லாந்தின் மிகவும் பிரபலமான கோல்ஃப் மைதானங்களில் ஒன்றும் உள்ளது. வெஸ்ட்மேன் தீவுகளின் முழு தீவும் தெற்கு ஐஸ்லாந்து எரிமலை மண்டலத்தில் உள்ளது. இது பல எரிமலை வெடிப்புகளின் போது உருவாக்கப்பட்டது. இதன் விளைவாக தீவுகள் பல குறிப்பிடத்தக்க வித்தியாசமான பாறை அமைப்புகளையும் ஒப்பிட முடியாத எரிமலை நிலப்பரப்புகளையும் கொண்டு இந்த தீவை அழகுபடுத்துகின்றன. இதில் உள்ள யானை பாறை சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கிறது. ஏனெனில் இது ஒரு யானையின் தலையை போன்று உள்ளது. இந்த யானை பாறை அட்லாண்டிக் பெருங்கடலில் தண்ணீர் குடிப்பது போல காட்சியளிக்கிறது. மேலும் யானையின் பாதி உடல் நீருக்கடியில் இருப்பது போல உள்ளது. மேலும் இங்கு ஆக்டோபஸ் போன்ற கடல்வாழ் உயிரினத்தின் முகத்தை உடைய இன்னொரு பாறையும் உள்ளது. தொடர்ந்து ஏற்பட்ட எரிமலையின் பல வெடிப்புகளால் இது தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்த பிரபலமான எரிமலை பாறை வடிவங்கள் இந்த இடத்தை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளது. இங்கு புகழ்பெற்ற எல்ட்ஹைமர் அருங்காட்சியகமும் உள்ளது. இங்குள்ள உள்ளூர் உணவகங்களில் அப்பொழுது பிடித்த மீன்களை சுவைத்து மகிழலாம். ஸ்பிரங்கன் உள்ளூர் விளையாட்டை விளையாடி மகிழலாம். குன்றுகளுடன் இணைக்கப்பட்ட கயிற்றை பிடித்துக் கொண்டு முன்னும் பின்னுமாக ஆடும் விளையாட்டு இது. அது மட்டுமல்லாமல் வெஸ்ட்மேன் தீவுகளை பார்வையிட செல்பவர்கள் பார்க்கும் வண்ணம் அங்கு பறவைகள் மற்றும் கில்லர் திமிங்கலங்கள் எனப்படும் ஓர்காஸ் திமிங்கலங்களும் உள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு கோடையில் உலகில் அதிக அளவில் காணப்படும் அட்லாண்டிக் பஃபின் பறவைகளையும் இங்கு காணலாம். அதுபோல ஃபின் திமிங்கலங்கள் போன்ற வித்தியாசமான உயிரினங்களையும் இந்த கடலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.